ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு தி ஷோ. இதுதான் நம்ம விவசாயம் படிக்கலாம் சேனல். நான் தான் உங்க சாமி யுவராஜ். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டையே பயமுறுத்திட்டு வர கொரோனா வைரஸ் அதை பற்றின ஒரு சின்ன வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன டிப்ஸ்னாச்சு கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இன்றைக்கி கொரோனா இந்த அளவுக்கு பரவிட்டு வருதுன்னா அதுக்கு காரணம் வேறு யாருமே இல்லைங்க, நம்ம தாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்றையும் உருவாக்குறது நம்ம தான், அழிக்கிறது நம்ம தான். நம்மளால் அழிக்க முடியும் அப்படின்னு முயற்சி பண்ணால் கண்டிப்பாக எதுனாலும் அழிச்சிடலாங்க. ஆனால் அது உருவாகிக்கிட்டே தான் இருக்கும், பரவிக்கிட்டே தான் இருக்கும், ஓடிக்கிட்டே தான் இருக்கும், நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படின்னா அது அப்படி தானே போய்கிட்டே இருக்கும். அது நம்மளால் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? நம்ம மனசில் முதல்ல தைரியத்தை விதைக்கணுங்க. நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும், நம்ம உள்ள ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்குது. அது இருக்கிறதுனால நமக்கு கொரோனா வராது. நமக்கு சும்மா சளி பிடிச்சா கூட ஐயோ கொரோனாவாக இருக்குமோ, லேசாக ஒரு டஸ்ட்டு போய் இருந்தால் கூட ஐயோ இருமல் வருது, கொரோனா வந்துருக்குமோ அப்படின்னு நினச்சி இன்றைக்கு வரைக்கும் நிறைய பேர் பயந்துகிட்டே தாங்க இருக்காங்க. அப்படி பயப்படுறது முதல்ல நிறுத்தணுங்க. அப்படி நிறுத்தினாதான் நம்ம கொரோனாவை அழிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் எடுக்கிறோன்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் நம்ம அப்படியே ஒரு சின்ன எதுனாச்சும் ஒரு மிஸ்டேக் நடந்துட்டால் கூட உடனே கொரோனா கொரோனா கொரோனான்றாங்க. எதுக்கு? முன்னாடியெலாம் அப்படியே பண்ணிகிட்டு இருந்தீங்க, முன்னாடி என்ன பண்ணீங்க? சரி சளி பிடிச்சிருக்கா, சரி ஆவி பிடிக்கலாம். ஃபுல்லாக கிளியராக சளியாக வேர்வை மூலியமாக ஃபுல்லாக போய் கம்ப்ளீட்டாக போயிட்டு ஆ நல்லாயிடுச்சுப்பா, ஓகே கிளியர் அப்படின்னு. இப்போ என்னடானா, ஓ உடனே போய் கொரோனா டெஸ்ட் பண்ணணும், நம்ம ஃபேமிலிக்கு பரவிடுமோ, தனிமை படுத்துங்க, கதவு பூட்டுங்க இப்படின்றாங்க. ஏன், எதுக்கு? வேணாம், நெக்ஸ்ட் ஸ்டாப் பண்ணிடலாம். நம்ம இயற்கை மறந்தது தான் இன்னைக்கு முதல் காரணம் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேங்க. ஏன்னா அப்போலாம் காலையில் எந்திரிச்சோன்னே வேப்பன் குச்சியை யூஸ் பண்ணி தான் பல்லு வளர்க்குறாங்க. அது மூலயமா நம்ம உடம்புல இருக்க ஜெர்ம்ஸ் எல்லாமே அழிஞ்சு நம்ம உடம்பே ஃப்ரெஷ் ஆகும். ஆனால் இப்போ நம்ம வாய்ஸ் மெல்லாக இருக்கணும், அவங்கள்ட்ட அட்ராக்டிவாக பேசணும், நம்ம டீத்து நம்ம பேசுகிறப்போ நல்ல ஸ்மெல் வரணும் அப்படின்றதுக்காண்டி காசு போனாலும் பரவாயில்லன்னு பார்க்குறாங்களே தவிர ஹெல்த்தை யாருமே இப்போ பார்க்கறது இல்லைங்க. அதனால் ஃபஸ்ட்டு நமக்கு கொரோனா வருது. அதுக்கப்புறம் யாருங்க இது மாதிரி ஆற்றுலையெல்லாம் போய் குளிக்கிறது? எல்லாம் வாட்டர் ஹீட்டரில் ஆன் பண்ணேன்னே போதும், 5 நிமிஷத்தில் சுடு தண்ணி ரெடி அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கிறது ரெடி ஆகிடுறாங்க. இது மாதிரி ஆற்றுல குளிக்கிறதுனால இது வந்துட்டு எப்படி தண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையாகவே வரக்கூடிய தண்ணிங்க. யாரும் செயற்கையாகவோ இல்லை எது மூலியமாக யூஸ் பண்ணல. இது வந்துட்டு மழை பெய்கிறப்போ மட்டும்தான் இந்த ஆற்றுலேயே தண்ணி வருது. மழை பெய்கிறப்போ அந்தந்த வேர்லேருந்து ஒவ்வொரு சொட்டு தண்ணியாக சேமித்து தான் இந்த ஆறாக வருங்க. இந்த ஆறு எந்தெந்த ஊரில் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனால் சிட்டி சைடு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. அதனால தான் முக்கால்வாசி கொரோனா வர்றதுக்கு காரணமே உண்மை. இப்போ ஃபில்டர் வாட்டர்னு சொல்லிட்டு என்னென்னமோ கெமிக்கல் யூஸ் பண்ணி அதை குடிச்சு தான் நமக்கு பாதி பாடி வந்துட்டு டேமேஜ் ஆகும். வந்துட்டு நம்ம குடிக்கிற தண்ணி தாங்க ஃபஸ்ட்டு முக்கியமே ஆகும். நம்ம குடிக்கிற தண்ணி மூலயமா தான் முக்கால்வாசி நம்ம உடம்புல இருக்க கிருமிகளே வெளியாகும். அந்த தண்ணியே ஒரு கிருமியாக இருந்துச்சுன்னா எப்படிங்க நோய் வராமல் இருக்கும்? நோய் வந்து தானே ஆகும். நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியை முதல்ல கிளியர் பண்ணணும். நல்ல சுத்தமான தண்ணி எங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாங்கினேன். ப்யூரிஃபைடு வாட்டரு சுவிட்ச் ஆஃப் ஆன் பண்ணனே 5 நிமிஷத்தில் எனக்கு தண்ணி ரெடி அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க தான் நம்ம உடம்பு மேலும் வைரஸ் ஆக்கிட்டே போகுங்க. அதனால் நம்ம கொரோனா வைரஸை இது மூலயமா தான் நிறையவே பரவுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. ஆனால் இது எல்லாமே வேஸ்ட்டாக தான் எங்கள் ஊர் ஆற்றுல போய் சேர்ந்து அது போய் டேமுக்கு போய் அந்த சைடு அவுட்ருக்கு போனதுக்கப்புறம் தான் இந்த தண்ணியில் துவைக்கவே ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் வர்ற தண்ணி ஃபுல்லாகவும் சுத்தமாக க்ளீனான முறையில் தான் அங்கே வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு நுரை இருக்காது, எந்த வித கெமிக்கலும் இருக்காது. குடிக்கிறப்போ அப்படியே தேன் அமிர்தம் மணிக்கு இருக்குங்க. குடிக்கிறப்பயே ஆசையாக இருக்கும். இப்படி குடிக்கிறத நம்ம உடம்பு வந்துட்டு ஃபுல்லாகவும் ஹீட்டை எடுத்துகிட்டு நம்ம உடம்புல இருக்க கெட்ட விதமான எல்லா வைரஸையும் எடுத்துகிட்டு நல்ல வைரஸை உருவாக்குங்க. அடுத்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆக்சிஜன் தாங்க. ஆக்சிஜன் ப்ராப்ளம் அப்படின்றது மற்ற ஸ்டேட்காரன் சொன்னால் கூட பரவாயில்லைங்க, இந்தியாவில் இருந்துட்டு நம்மளே ஆக்சிஜன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குங்க. ஏன்னா நம்ம நாட்டில் முக்கால்வாசி இடம் ஃபாரஸ்ட் சேர்ந்ததாங்க. அவ்வளோ ஆக்சிஜன் இருக்க இடத்துல ஆக்சிஜன் சிலிண்டர் மற்ற இடத்துலேருந்து இங்கே கொண்டு வர்றப்போ எவ்வளோ வேதனை அளிக்கும். எல்லோரும் ஏசி ரூமுக்குள்ளே ஏசியை போட்டு காருக்குள்ளே ஏசி, எங்கே போனாலும் ஏசி ஏசின்னு இருந்தால் அப்புறம் எதுக்குங்க? அப்புறம் எப்படி ஃபாரஸ்ட்லாம் யூஸ் ஆகும்? யூஸ் ஆகாது. அதனால தான் உங்களுக்கு ஆக்சிஜன் தேவைப்படுது. யாருனாச்சும் வில்லேஜில் இருக்க பேஷண்ட்டுக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டு ஆக்சிஜன் தேவைப்படுது அப்படின்னு யாரையாவது சொல்கிறீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஏன்னா சிட்டியில் இருக்கிறவங்க தான் நிறைய வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணி அதில் வர புகமூட்டம் அதுக்கப்புறம் மற்ற எதையாவது சுவாசிக்கிறதுனால அவங்களுக்கு தான் மூச்சுத்திணறல் ஏற்படுமே தவிர, இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு
ஒரு ஃபார்மரோ இல்லைன்னா கிராமத்தை சேர்ந்தவங்களுக்கோ யாருக்குமே மூச்சுத்திணறல் வரவே வராதுங்க. ஏன்னா அவங்க இயற்கையோடு இணைஞ்ச ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. அதனால ஃபஸ்ட்டு நம்ம இயற்கையோடு இணைஞ்சு ஒரு நல்ல வாழ்க்கை வாழணுங்க. எல்லாத்தையுமே சுவாசிக்கணும், எல்லாத்தையுமே அனுபவிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்துட்டு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அப்புறம் ஹெல்த் மேலே அக்கறையாக இருங்க. எங்கே போனாலும் மாஸ்க் போட்டுட்டு போங்க. தேவையில்லாமல் வெளியில் போகாதுங்க. எப்பயுமே சானிடைசர் யூஸ் பண்ணிகிட்டே இருங்க. எங்கேயா வெளியில் போயிட்டு வந்தால் ஹேண்ட் வாஷ் பண்ணிடுங்க. கண்டிப்பாக ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வாங்க. ஏன்னா நீங்கள் எங்கெங்கேயோ போயிட்டு வந்துருப்பீங்க, வீட்டில் வயசானவங்க குழந்தைங்க அப்படின்ட்டு இருப்பாங்க. உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்கும் அந்த வயசானவங்களுக்கும் இருக்காதுங்க. அஃபெக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எங்கே வெளியில் போயிட்டு வந்தாலும் ஹேண்ட் வாஷ் பண்ணிங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணிங்க, முடிஞ்சால் குளிச்சிருங்க. ஓகே. அப்புறம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிடுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி இந்த நல்ல விஷயத்தை 4 பேருக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஸோ மச்.